நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப்பில் இப்போ ஒரு மெசேஜ் ரொம்ப வைரலாக பரவிக்கிட்டு வருது, அது எனக்கும் வந்துச்சு. அதை பற்றின கொஞ்சம் விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு உருவம் ஒரு காட்டுக்குள்ளே நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்குது. அந்த உருவம் வேற்றுக்கிரக வாசின்னு சில பேர் சொல்கிறாங்க, சில பேர் அதிசய உயிரினமும் சொல்கிறாங்க. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த இனம் தோன்றதாகவும் இப்போ அதிசயமாக இது கேரளா உள்ள பாலக்காடில் ஒரு காட்டு பகுதியில் கண்டெடுத்ததாகவும் பேசுகிறாங்க. இதை ஆராய்ச்சி செஞ்ச பிறகு இதில் உள்ள நிறைய அதிசயங்களை தெரிஞ்சுக்கிட்டதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிட்டிருக்காங்க. உதாரணத்துக்கு, இந்த உயிரினம் எதுவுமே சாப்பிடாதான், பூமியில் வாழ்கிற உயிரினத்து கூட இந்த உயிரினம் ஒத்து போகவில்லையாம். அது மட்டும் இல்லாமல் இது உணவு எதுவும் உண்ணாமல் சூரியனில் வர கதிர்களை தான் இது உணவாக எடுத்துக்குதான். அது மட்டும் இல்லாமல் இரவில் பறக்குதான். ஆனால் இந்த உயிரினம் இறந்து போயிட்டா சொல்கிறாங்க. ஆனால் இதை செல்சலில் வச்சு ஆராய்ச்சி பண்ணும்போது இதெல்லாம் கண்டுபிடிச்சதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா 1,500 trillion dollars கொடுத்து இதை வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறதாகவும், ஆனால் இந்தியா 18,575 trillion dollars கேட்பதாகவும் ஒரு செய்தி இருக்குது. இந்த தொகையை மட்டும் இந்தியாவுக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் கோடீஸ்வரன் தான். ஆனால் இப்படியெல்லாம் சொல்லும் போது இதில் ஒரு விஷயம் கூட நம்பும்படி இல்லை. ஆனால் இந்த மாதிரியான செய்திகள் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் நிறைய இடத்துல ஷேர் ஆகிட்டு இருக்கு. இது உண்மையா அப்படின்னு கேட்டிங்கன்னா முழுக்க முழுக்க பொய்யாக தான் இருக்கணும். அந்த பிக்சரில் வர அந்த உருவத்தை பார்த்தாலே தெரியுது இது அழகான ஒரு மெழுகு பொம்மைன்னு. ஒரு மெழுகு பொம்மையை பண்ணி அதை காட்டுக்குள்ளே வச்சு ஒரு ஃபோட்டோவும் எடுத்து இந்த மாதிரியான தகவலை பரவிட்டு வராங்க. இது உண்மை நீங்கள் நம்புறீங்களா இல்லை இது பொய்யா, உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.